ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உங்கள் உடல் நலனில் அக்கறை கொள்ளும் நமது நிறைய பதிவுகளை நீங்க பார்த்திருக்க முடியும். அப்படி இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா வந்து சொல்ல போறேன். அப்படி என்ன பதிவுனா, உடல் நலம் சார்ந்த மிக முக்கிய பதிவு தான். உடல் பருமனால் இன்றைய காலகட்டத்தில் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இது இருக்கிறதுல ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு அந்த உடல் பருமனை குறைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் இந்த வீடியோல இருக்கு. உடல் பருமன் அப்படின்னதுமே பல பேர் வந்து பலவித காரணங்களால உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவர் வந்து ரொம்ப சோம்பேறித்தனத்தினால உடல் பருமன் அதிகமாயிருக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க ஒரு சிலர், அதனால உடல் பருமன் அதிகரிக்கலாம். அப்புறம் வெளி உணவு வகைகள், பேக்கரி ஐட்டம்ஸ், பாக்கெட்டட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியாக சாப்பிட்றது மூலமா உடல் பருமன் அதிகரிக்கலாம். இல்லை பேசிக்காவே அவங்க உடல்ல வந்து ரொம்ப லைட்டா சாப்பிட்டாலுமே வந்து உடல் பருமன் அதிகமாகற அளவுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ இதனால எந்த வகையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்மளால உடல்ல இருக்க கெட்ட கொழுப்புகளை முழுவதும் வெளியே அகற்றிட்டு நம்ம உடல் பருமனை வந்து நமக்கு தேவையான அளவு குறைக்க முடியும் அப்படின்றத வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம், அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு சொன்ன விஷயங்கள் தான் வந்து நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அப்படி ஒரு பொருள் வீட்லயே இருக்கு, இதுக்காக நீங்க பெருசா எந்த எக்ஸசைஸும் பண்ண தேவையில்ல, ஜிம்முக்கு போக தேவையில்ல, வாக்கிங் போக தேவையில்ல, உங்களுடைய உணவு முறைகளை மாத்திக்க வேண்டிய எந்தவித கட்டாயமும் இல்லை, அவசியமும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி என்னோட உடல் எடையை குறைக்கிறது அப்படின்னா, ஸோ அதுக்கான வழிமுறை தான் இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு பொருள் தான், புதுசாக எதுவுமே இல்லை. பட் யாருமே வந்து இதை வந்து ஃபுல் அட்டென்ஷனாக சொன்னது இல்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுதான் சொல்ல போகிறேன். முருங்கைக்கீரை சூப் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதை எப்படி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடை குறையுன்றது பல பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லி செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே முன்னூரை போக்கும் முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கு 300 நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருங்கைன்றது எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து இந்த முருங்கை. முருங்கைக்கீரை, இந்த கீரையை வாங்கி நீங்க இலைகளை வந்து தனித்தனியாக வந்து பிச்சை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணீர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் இப்போ ஒரு 2 பேர் குடிக்கிறீங்கன்னா 4 டம்ளராக எடுத்துக்கோங்க. ஒரு 5 பேர் குடிக்கிறீங்கன்னா 10 டம்ளராக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அளவுகளில் இந்த தண்ணீர் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வாஷ் பண்ண இலையை வந்து அதில் போட்டுருங்க. அது கூட வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா, வெள்ளைப்பூடு 1-4, வெங்காயம் 1-4, அதுக்கப்புறம் தக்காளி 1 நறுக்கி வச்சது, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட சீரகப்பொடி, மிளகு பொடி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணியில். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பாயில் ஆகணும் அப்படின்னா, 4 டம்ளர் தண்ணீர் அளவு 2 டம்ளர், அதாவது பாதிக்கு பாதியாக நீங்கள் ஊற்றுற தண்ணீர் வந்து வத்தணும். ஸோ வத்துற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடணும். அப்படி கொதிக்கும் போது தான் முருங்கை இலையில் உள்ள மருத்துவ குணங்கள் எல்லாமே வந்து அந்த வாட்டருக்கு வந்து போகும். அந்த வாட்டர் தான் நம்ம வந்து குடிக்க போகிறோம். அப்படி குடிக்கிறது மூலமாக உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகளை வந்து அகற்ற போகிறோம். ஸோ அப்போ ஒரு 5 பேத்துக்கு தேவைன்னா 10 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 டம்ளர் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வத்த விடணும். ஸோ அப்படி வத்த விடுற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இப்போது அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு அந்த இலைகள் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் தூக்கி மிக்சியில் போட்டு, மிக்சியில் போட்டுட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு, ஸோ அதையும் வந்து நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ண வாட்டரில் கலந்துட்டு திரும்ப ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இலைகளில் உள்ள மருத்துவ குணங்கள், மருத்துவத்தன்மை, நமக்கு உடலுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாமே வந்து அதில் மிக்ஸ் ஆயிரும். அதை தான் வந்து நீங்கள் இப்போ வந்து குடிக்க போகிறீங்க. ஸோ இது எப்போ குடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ காலை வெறும் வயிறு அப்படின்னா எதுவுமே சாப்பிட்ருக்கக்கூடாது. நீங்கள் டீ, காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது. எந்திரிச்சு நீங்கள் ப்ரஷ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த முருங்கை சாறை குடிக்கணும். இது எவ்வளோ நாளைக்கு குடிக்கணும், எவ்வளோ நாள் குடித்தா இந்த உடலில் இருக்க கொழுப்புகளை வந்து நம்ம கெட்ட கொழுப்புகளை அகற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜாக 90 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 90 கிலோ 15 நாள் வந்து நான் வந்து இந்த முருங்கை சூப் மட்டும் குடிக்கிறேன், என்னோட எந்த வேலையும் வந்து நான் மாற்றலாம் அப்படின் போது, நான் உணவு முறைகளை மாற்றலை, என்னோட வேலைகளை மாற்றலை, எதுவுமே மாற்றலை, நான் எப்பயும் போல லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இதை வந்து ஒரு 15 நாள் குடிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 90 கிலோ இருக்குன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒரு 87-86 கிலோ வந்துடலாம் வெறும் 15 டேஸில்.
எந்த முயற்சியும் பண்ணாம இதை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கனால எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணாம அழகா உங்களுக்கு 3-4 கிலோ வரைக்கும் முக்கியமா வயிற்றை சுத்தி குறையறத நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். நீங்க ஜென்ஸா இருந்தா ஒரு பேண்ட் போடும் போதோ இல்ல லேடிஸா இருந்தா ஒரு லெகின்ஸோ ஜீன்ஸோ போடும் போதோ நீங்க வந்து அழகா வந்து ஃபீல் பண்ணிட முடியும். இந்த வயிற்றை சுத்தி உள்ள இந்த கெட்ட கொழுப்புகள் வந்து கரைஞ்சதான். ஸோ இது நான் ஃபீல் பண்ண விஷயம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ண விஷயம், ரிலேட்டிவ்ஸ்ல லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி இது வந்து ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவு பண்றேன். ஸோ அதனால ஒரு 15 நாள் வந்து நீங்க குடிச்சு பாருங்க. இதை வந்து யார் யாரெல்லாம் எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க இதை குடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு தேவையில்லை, வேணும்னா கொடுத்துக்கலாம், அளவு வந்து கம்மியா கொடுத்துக்கோங்க. அதுவும் வந்து தொடர்ந்து கண்டினியூஸா கொடுத்தனா ஒரு வாரத்துல 2 நாள் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ 15 வயசுக்கு மேல இருக்கவங்களும் அந்த உடல் பருமன் வந்து ரொம்பவே தாக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 15 நாள் குடிச்சிட்டு அப்புறம் 2 மாசம் கேப் விட்டு திரும்ப ஒரு 15 டேஸ் வந்து குடிக்கலாம். ஸோ இப்படி குடிச்சிங்கன்னா உங்களோட உடல் பருமன் கூடாம பாத்துக்கிறோம். அது போக இது மூலமா நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து முருங்கைக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 300 நோய்கள். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா உங்களுக்கு கண்ணெரிச்சல் குணமாகணும்னா நீங்க இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து சாப்பிடலாம். அடுத்ததான் வயிற்றில் உள்ள புண்கள் குணமாகணும்னா நீங்க சாப்பிட முடியும். உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னா நீங்க இதை சாப்பிடலாம். பெண்கள் பிரசவ காலத்துல சாப்பிடலாம், இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். பிரசவத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் அதிகம் சுரக்கணும்னா நீங்க இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து குடிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். இதனால குளிர்காலங்கள்ல மழைக்காலங்கள்ல ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய காய்ச்சல் இருமல் ஜலதோஷம் இதுல இருந்து வந்து வராவிடாம தவிர்க்கிறதுக்கு இந்த முருங்கை சூப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உடல் சம்பந்தமான ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும். உடலுக்கு வலு சேர்க்கும், அதாவது ரொம்ப பேர் வந்து சோம்பேறித்தனமா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வலு சேர்க்கும். மலச்சிக்கலை வந்து கியூர் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் தலைவலி இருந்துச்சுன்னா குணமாகும். உங்களுக்கு இந்த மாதிரி பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு உண்டு. ஸோ அதனால இதை யார் வேணாலும் குடிக்கலாம், எந்த வேலையும் செய்யாம ஈஸியா உடல் பருமனை குறைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.